நெல்லை மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக உயர்ந்து வருகிறது. நெல்லை பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் செல்வராஜிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். செல்வராஜ், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சர்மிளா, நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. நெல்லை, பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் மலையில் இன்று காலை 81.90 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 440 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. அணையிலிருந்து 221 கனஅடி தண்ணீர் வினாடிக்கு வெளியேற்றப்படுகிறது. அணைப்பகுதியில் 6 மில்லிமீட்டர் மலையளவு பதிவாகியுள்ளது. 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையில் இன்று காலை 90.55 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அணைப்பகுதியில் 10 மில்லிமீட்டர் மலையளவு பதிவாகியுள்ளது. 118 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தாறு அணையில் இன்று காலை 70.75 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக சேரன் மகாதேவி பகுதியில் 21 மில்லிமீட்டர் மலையளவு பதிவாகியுள்ளது. இந்நிலையில் நடுவக்குறிச்சி அருகே உள்ள வாககுளத்தில் சுப்புலட்சுமி என்ற பெண் வந்து மாடு மேய்க்க சென்றபோது மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். இவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் தென்காசி மாவட்டத்தில் கருணாநதி, ராமநதி, கருப்பா நதி, குண்டார் ஆகிய அணைகளுக்கும் நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளன. தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி பகுதியில் அதிகபட்சமாக 47 மில்லிமீட்டர் மலையளவு பதிவாகியுள்ளது. சர்மிளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.